ஆதிவாசிங்களா? இல்லை என்ன பிரிவு ஆதிவாசிகள்ல என்ன இதுங்க? இருளர்ஸ் முடுகாங்க இருளருங்களா? வெளியிருங்களா போதா? இதை நம்பி தான் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாயிருக்கும். அதுக்கு அவங்க அவங்க இருக்கிற கூட வீடாக இருந்தாலும் இதுக்கு வந்து அவங்க அவங்கள விட கொஞ்சம் கூடுதலாகவே பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. பாறையிலேயே அதை எப்படி அழகாக செதுக்கி அதை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. ஆமாம் இருக்காங்க. போதா? அண்ணா இதுதான் நான் முன்னாடியெல்லாம் நல்லா நல்லா விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க ஒரு காலத்தில். அது என்னமோ சோழ நாய்க்கன்ஸ் என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பூர்வீகமாக இருந்தவங்க இப்போ இங்கே நிறைய பேர் வந்து இப்போ இல்லை, கிராமமே காலியாயிடுச்சு. நகரத்தை நோக்கி போயிட்டாங்க. நகரத்தை நோக்கி போனாங்களா எப்படிங்கிற வரலாறு தெரியல. ஆனால் இங்கே ஒரு 300-350 குடும்பம் வந்து வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ குறைவாக தான் இருக்காங்க. ஆமாம் முன்னாடி என்னண்ணா அங்கே ஒரு வீடு இருக்கு. ரெண்டு முதல் மாடிக்கே ஏற முடியும் கீழ் மாடியே வரணுங்கிறாங்க. இது எப்படிங்க இந்த மலையில் நாள்தோறும் வீட்டுக்கு போயிட்டு வராங்க? ஆள் இல்லைன்னு எல்லாம் மிருகத்தொல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு வீடுங்க என்ன ஏ நாய் கடிக்கீங்களா? ஏங்கம்மா இதுதான் உங்கள் வீடுங்களா? நான் கோயம்புத்தூருங்க. நீங்கள் பழங்குடியில் வரீங்களா? நீங்கள் பழங்குடி மக்களில் வருவீங்களா? எது முடுகாசுங்களா? ஆதிவாசிங்களா? இல்லை என்ன பிரிவு ஆதிவாசிகளில் என்ன இதுங்க? இருளர்ஸ் முடுகாங்க இருளருங்களா? இது வந்து கேரளாக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா? இல்லை சாமி நாங்கள் தமிழ்நாடு. இல்லை இப்போ இந்த இடம் வந்து தமிழ்நாடு தானுங்களா? அப்படிங்களா? இங்கே எத்தனை வீடு இருக்குங்க மொத்தம் இந்த மலை சுற்றி?
அவ்வளோதானுங்களா? ஒரு 300 இருக்குங்களா? இல்ல இந்த மலையில, இந்த மலை இந்த இடத்துல அவ்வளோதானுங்களா? அது அந்த வீட்டுல ஆள் இருக்காங்க? என்ன விவசாயம் தானுங்களா? விவசாயம் அப்புறம் என்னங்க உங்க வாழ்வாதாரங்க? ஓ, அந்த காலத்து வீடு ஏங்கம்மா? அந்த காலத்து வீடுங்க, பழைய காலத்து வீடு. பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் அவ்வளோதானே, தனியாக தானே இருக்காங்க. நான் தனியாக இருந்து 300 வீடுகளில் ஒரு 4-5 வீடுகளில் ஆள் இருக்காங்க. ஆடுக்கோழி மேய்ச்சிட்டு, ஆடுக்கோழி மேய்க்கிறது தான் முக்கிய இவங்களுக்கு தொழில். ஆடுக்கோழி அப்புறம் ஆனால் எதை கொஞ்சம் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு ஏதோ போட்டுருக்காங்க, ஏன்னா பெரிய அளவில் அதை நம்பி இல்லைங்க. இல்லை இல்லை, ஆடு மேய்க்கிறது கோழிங்க. எப்படின்னா எப்படின்னா ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்களோட ஆடு அந்த மாட்டுக்கெல்லாம் அவங்க பட்டிக்கு வச்சுக்கிறாங்க. ஏன்னா கால்நடைகள்லாம், கால்நடைகளுக்கு செட்டு பாதுகாப்பான ஆமாம், கால்நடைகள் ஒதுங்கும் இடம் வீடு அங்கே இருக்குது. அப்படியே இயற்கையாக தண்ணி பரவாயில்ல, காட்டினாலும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. இப்போ அது நம்பி தான் அவங்க இருக்காங்க. ஆமாம், முக்கியமாக இப்போ அந்த மாடு விவசாயம் கிடையாது, ஸோ இதை நம்பி தான் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். இழப்பாயிரம் இப்போ அதுக்கு அவங்க அவங்க இருக்கிற கூட வீடாக இருந்தாலும் இதுக்கு வந்து அவங்க அவங்கள விட கொஞ்சம் கூடுதலாகவே பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, என்ன ஒரு இப்போ ஃபாரஸ்ட்டாக இருந்தது வரவழியே பார்த்தீங்களா, எத்தனை யானை சாணி அந்த ஆட்டுக்கு நடுவில் இவ்வளோ தூரம் வந்து நடுவில் வந்து இருக்கிறாங்க பாருங்க. நாய்கள் தொல்ல காட்டு நாய், காட்டு நாய். ஆமாம், யானை கிட்ட இருந்து கூட இது பண்ணி இந்த காட்டு நாய் கிட்ட இருந்து கால்நடைகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது ஆள் அசந்த நேரத்தில் எப்படி எடுக்கிறான்? ஆமாம், பாருங்க இங்கே ஒரு வீடு இருக்குது, பார்ப்போம் இங்கே ஆள் இருக்காங்களா. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், ரொம்ப டீப் ஃபாரஸ்ட். அதாவது சுற்றி மலைகளுக்கு நடுவில் ஒரு சமவெளி பகுதி மாதிரி இருக்கு. கைவிடப்பட்ட வீடு. நான் இங்க யாரும் இல்லைண்ணா, நான் அங்க ஒரு வீடு இருக்கேன், அங்க ஒரு வீடு இருக்கு. இந்த ஏரியா அவ்வளவுதான், இந்த அங்க அங்க ரெண்டு வீடு, இங்கே ஒரு வீடு. இவங்களோட கோயில் மாதிரி இருக்காங்க, ஃபாரஸ்ட்டு. என்னதுண்ணா பாறையிலே, அந்த இயற்கையான பாறையிலேயே. ஓ, ஆட்டாங்கல்லு அது பாறையிலேயே, அதை எப்படி அழகாக செதுக்கி அதை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. ஆமாம், இயற்கையான ஆட்டாங்கல்லு, பாறை ஆட்டாங்கல். இப்படி மட்டும் கம்பங்க இருந்து போட்டு குச்சி வச்சுக்கோங்க. ஐயா என்னங்க ஐயா தொழில் உங்களுக்கு? ஒன்றுமே இல்லைங்களா? அப்புறம் ஆடு கால்நடை கோழி எல்லாங்க இதானுங்க தொழில்? இதுதான் மிருக தொழில் இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்லைங்களா? யானை ஒன்று அதுவுமே இருக்கிறதா? யானை ஆனை வர அந்த வரஞ்சாங்க. ஆ,
அவங்க கூப்பிடுறேன் பாருங்க.